ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சவ் சவ் வச்சு எப்படி சட்னி அரைக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க, சவ் சவ் தோல் சீவி எடுத்துக்கோங்க. நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிள்ளை. இந்த மாதிரி சவ் சவ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி தழை, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சவ் சவ் வந்து நான் பாதி சைஸ் மட்டும்தான் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சவ் சவ், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி கொஞ்சம் வேகட்டும், அதோடய பச்சை வாசனை போகிற அளவு வேகட்டும். இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சிம்மிலே வச்சு அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அது ஒரு 2-3 மினிட்ஸில் வெந்துடும். அது நல்லா வதங்கணும், கொஞ்சம் லைட்டாக அதோடய பச்சை வாசனைலாம் போகணும். அப்போ தான் சட்னியில் அதோடய ஸ்மெல் வராது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு இப்போ இது கூட கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். உளுந்தும் சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு மட்டும் கூட சேர்த்துக்கலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ஃப்ளேவர். இப்போது காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சிட்டோம், கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்க்கலாம். தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். சவ் சவ் சட்னி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது கூட எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இது கூட எடுத்து வச்சுருக்க சவ் சவ் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது நம்ம வந்து இது கூட மிக்ஸ் பண்ணலாம், அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே வதக்கியாச்சு, அதுலேயே அது வெந்திருக்கும். இப்போ சும்மா இது கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த கொத்தமல்லி தழை நல்லா வதங்கட்டும், ஃபுல்லாக இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வாங்கிச்சு இந்தளவு வதங்கினா போதும். இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு தண்ணி தேவைன்னா மட்டும் ஊற்றிக்கோங்க. கெட்டியாக இருந்தாவே நல்லா தான் இருக்கும். வீணாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சு இல்லை வச்சுக்கோங்க. செம்மையாக இருக்கும், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சவ் சவ்லேயே தண்ணி இருக்கும், அதனால் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா. அவ்வளோதாங்க, சூப்பரான சவ் சவ் சட்னி ரெடி.